பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார், ஆகவேதான் உங்களோடு கூட தினமும் பேசுகிறார். அதை உணர்றீங்களா? ஆண்டவர் பேசுகிறார் என்பதை, அவர் பேசும்போது அவருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிக்கணும், செவி கொடுக்கணும், சில காரியத்தை கீழ்ப்படியணும். அப்பதான் அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப நான் இருக்கிற இடம், நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜப்பான்ல நாகசாகின்ற பட்டணம் உங்களுக்கு தெரியும் இல்ல? இந்த பட்டணத்துலதான் 1945 ரெண்டாவது மகா உலக யுத்தம் நடக்கும்போது, யுத்தம் தீவிரமாய் நடக்கிற சமயத்துல இந்த இடத்துலதான் அணுகுண்டு போடப்பட்டது. அணுகுண்டு போடப்பட்ட ரெண்டு இடம், அதாவது ஹிரோஷிமா நாகசாகி, அதுல ஒரு பட்டணம். அந்த சமயத்துல ஆயிரக்கணக்கான பேர் மரிச்சாங்க. அதனுடைய கதிர்வீச்சுகள் பெரிய சேதத்தை உண்டாக்கினது. இப்பவுமே என்ன சொல்லுவாங்க, நாகசாகியா அங்க புல்லு பூண்டே முளைக்காது, அணுகுண்டு போட்ட இடத்துல இதுவரை புல்லு பூண்டு முளைக்கல, ஜனங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த காலத்துல 80 வருஷத்துக்கு முன்னால நடந்தது. அப்போ உள்ள செய்தியை இன்னைக்கு வரைக்கும் பேசி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். உலகத்துல எங்க யார் பேசினாலும் ஹிரோஷிமா நாகசாகில அணுகுண்டு போட்டு இன்னைக்கு ஒரு புல்லு பூண்டு முளைக்கல, எல்லாம் பாதிக்கப்பட்டு போச்சு, மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, அப்படி இந்த வார்த்தையை கேட்டு 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 அதை உண்மைன்னு நம்ம நம்பி விடுகிறோம். ஆனா உண்மை அதுவும் அல்ல. நான் இங்க வந்தபோது அப்படிதான் எதிர்பார்த்து வந்தா புல்லு பூண்டு கூட முளைக்கலன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, ரோடு மெயின் ரோட்டு ஓரத்துல கூட மரங்கள் புல் பூண்டுகள்லாம் அவ்வளவு செழிப்பா வளர்ந்து இருக்கிறாரு. இங்க வந்தா வயல் நிலங்கள் அவ்வளவு செழிப்பா இருக்குது. பட்டணம் முழுவதிலும் மலைப்பகுதியெல்லாம் பார்த்தோன்னா செழிப்பா பச்சை பசேன்னு மரங்கள் வளர்ந்திருக்கிறது. ஒரு பொய்யான செய்தியை நம்பி கொண்டிருக்கிறோம். இது எப்ப நடந்தது? 80 வருஷத்துக்கு முன்னால அது நடந்த சில வருடங்கள் அந்த பாதிப்பு இருந்திருக்கும். ஆனா இப்பவும் அதே மாதிரி தான் இருக்குன்ற மாதிரியே பேசிக்கொண்டே இருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். அப்ப உண்மை தெரியாதபடி, பழைய செய்திகளை மாற்றங்கள் ஏற்பட்டதை உணராதபடி பேசி கொண்டிருக்கிறதுனால அதுதான் உண்மை என்று நம்பி கொண்டிருக்கிற மக்கள் அநேகர். ஆனா இங்க வந்து பார்த்தா மக்கள் ஆசீர்வாதமா இருக்காங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த அணுகுண்டு விழுந்த பாதிப்பெல்லாம் இப்ப கிடையாது. முன்னால நடந்தது சில வருடங்கள் அதை நீடித்திருக்கலாம், அவ்வளவுதான். இதே மாதிரிதான் நிறைய செய்திகளை என்னைக்கோ நடந்ததை கேள்விப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கின்ற மாதிரியே நினைத்து கொண்டு இருக்கிறோம். அது ரொம்ப தவறு. இடையில உண்டாகிற மாற்றங்களே நம்ம நிறைய பேர் பேசுவது இல்லை. எனக்கு அன்பானவள், இதுல கூட நம்ம கவனமா இருக்கணும். அது ஒரு செய்தி சொல்லப்பட்டது, எப்ப நடந்தது, எந்த சமயம், அதுக்கு பிறகு என்ன நடந்தது என்பதை தீர விசாரித்து அறிந்தா இன்றைய உண்மை நிலைமை நீங்க அறிந்து கொள்ள முடியும். சரியா? சரி, இதே மாதிரி இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறார் என்றால், ஏசாயா 60:2 கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். உண்மையில் கர்த்தர் உதிப்பார். உதிக்கிறதுன்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? சூரியன் உதிக்கிறது, சன்ரைசஸ், சன் எழும்புகிறது, உதிக்கிறது. அப்ப என்ன, சன் அந்த சூரியன் உதிச்ச என்ன நடக்கும்? சூரியன் வெளிச்சம் வர 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 இருள் எல்லாம் விலகி ஒரு வெளிச்சம் உண்டாகும். இல்ல, இருள் விலகி ஒரு வெளிச்சம் உண்டாகும், பயம் விலகி ஒரு சந்தோஷம் உண்டாகும். அப்ப இருள் நமக்குள்ள பயத்தையும் கலக்கத்தையும் கொண்டு வரும், வெளிச்சம் வரும்போது சந்தோஷமா நம்பிக்கையும் மன மகிழ்ச்சியை கொண்டு வரும். அதற்கு தான் சூரியன் அவசியம். நம்ம வாழ்க்கையில சில இருள் காணப்படலாம், பாவ இருள், சாப இருள், பயம் என்கிற இருள், பிசாசாகிய இருள், உங்களுக்கு விரோதமா போராடி கொண்டிருக்கலாம். சில காரியத்தை நினைச்சாலே ஒரே இருளா இருக்குது, வழியே தெரியல, கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி சொல்லுவாங்கல்ல, இருட்டுல தடவி தெரிகிறது போல இருக்குதுன்னு. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தடுமாறி கொண்டிருக்கலாம். இந்த தேவைக்கு என்ன பண்ண, இந்த தேவைக்கு என்ன பண்ண, ஐயோ இது பிள்ளைகள் கார் எப்படி இருக்க, நீ கலங்கி கொண்டிருக்கலாம். உங்கள் மேல் இயேசு கிறிஸ்து உதிப்பார். அவருக்கு ஒரு பெயர் நீதியின் சூரியன். இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெயர் நீதியின் சூரியன். உங்க மேல அவர் உதிச்சுட்டா அவர் உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டா வெளிச்சம் வந்து விடும், அந்த இருள் விலகி விடும். இருள் போகணுமானா வெளிச்சம் வரணும். இருளே போ, இருளே போ அப்படின்னு சொன்னா போகாது. வெளிச்சம் வந்துட்டா இருள் தன்னால போயிடும். இயேசுவாகிய வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டா இந்த இருளான வாழ்க்கை மாறி ஒரு வெளிச்சம் ஆசீர்வாதம் உண்டாக்கி விடும், அவ்வளவுதான். அதனால அவருக்கு இடம் கொடுங்க. அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்கிறா? நீதியின் சூரியன் உங்களுக்குள் உதித்திருக்கிறாரா?
உங்க குடும்பத்துல உதித்திருக்கிறார யோசித்து பாருங்க. இல்லாட்டா இயேசுவே நீதியின் சூரியனே என் வாழ்க்கையில நீங்க உதிக்கணும், என் வாழ்க்கையில இருக்கிற இந்த இருள் எல்லாம் விலகணும், என்னை பயப்படுத்துகிற இருளின் வல்லமைகளை அழிக்கப்படணும், அதுக்கு நீங்க என் வாழ்க்கையில வரணும்னு சொல்லி கூப்பிடுங்க. இன்றையிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை காண்பீங்க அப்படின்னு அப்படி ஒரு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே நீதியின் சூரியனே, என் வாழ்க்கையில இருக்கிற இருளெல்லாம் விலகி வெளிச்சம் உண்டாக நீர் என் வாழ்க்கையில உதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன், ஆமேன்.